ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப்பில் கொடுத்துருந்தா நாலு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் நோ லோட் லாஸ் ஆஃப் 64 வாட்ஸ் அஸ் அப்டைன்ட் ஃப்ரம் அன் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட். வென் அ ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்ட் ஆன் இட் வித் 90% ஆஃப் தி ரேட்டட் கரண்ட் ஃப்ளோயிங் இன் இட்ஸ் பாத் போத் எல்வி அண்ட் ஹெச்வி வைண்டிங்ஸ், தி மெசர்ட் லாஸ் இஸ் 81 watts. Measured loss is 81 watts. The transfer has transformer has maximum efficiency when operated at. Okay, engla, these are the options. Solve panna. That is given. P naught vandu 64 watts nu kuduthirukanga and loss vandu 81 watts. Eppo appadina at 90% of rated load la. ஓகேங்களா? ஸோ அதை ஈக்குவேட் பண்ணோம். காப்பர் லாஸ் வந்து தட் இஸ் 81 watts அட்டு 0.9 ஆஃப் எஸ்எஃப்எல் ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர். ஓகேங்களா? எஸ்எஃப்எல் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதை இங்கே சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா வாட் வில் கெட் 0.9 ஸ்கொயர். திஸ் இஸ் ஸோ டோட்டல் காப்பர் ஃபுல் லோட் டோட்டல் காப்பர் லாஸ் வந்து 100 watts. டோட்டல் காப்பர் லாஸ் வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் டோட்டல் காப்பர் லாஸ் வந்து 100 watts. 90% லோடில் 81 watts. ஸோ ஃபுல் லோடில் வி வில் கெட் 100 watts. ஓகேங்களா? ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி தட் இஸ் கண்டிஷன் வீ நோ ஐ இஸ் ஈக்குவல் டு எஸ்எஃப்எல் ஃபுல் லோட் ஸ்லிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபுல் லோடு பி நாட் பை காப்பர் லாஸ் ஃபுல் லோடு. ஓகே, ஸோ substituted the values, we will get I is equal to 0.81 into full load current. Okay, so nearby value is, that is 80% of the rated current. Okay, second sum, as compared to delta-delta bank, the capacity of the star-star bank of transformer is 57.7%. ஃபார் எக்ஸாம்பிள் 100 எடுத்துக்கிறோம் அப்படின்னா 100 பை ரூட் த்ரீ வி வில் கெட் 57.7. ஸோ 57.7%. ஓகே, இன் அ ஸ்காட் கனெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ரைமரி அண்ட் ட்ரெசரி டேர்ன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் தட் இஸ் √3n/2. ஓகே, √3n/2 இஸ் தி ஆன்சர். The next, a single phase 22 kVA, 2200 volt by 200 volt, 50 hertz distribution transformer is to be connected as an auto transformer to get an output voltage of 2420 volt. Its maximum kVA rating as an auto transformer is maximum kVA rating. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், ஒரு 2 days முன்னாடி அந்த சம்லேயே நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் இப்போது டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ ரேட்டிங் என்னவோ, ஓகே, தட் இஸ் 22 kVA இன்ட்டு 11 வில் பி தி ஆன்சர் ஃபார் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கேவிஏ இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் கேவிஏ. ஓகே, so 11 into 22 we will get 242 kVA. or otherwise formula padi substitute pannalum same value dhaan kedaikum. okayla, for here kVA rating auto transformer is equal to 1 by 1 minus k into kVA rating of two winding transformer, so we will get 242. okay, 242 kV. Okay friends, thank you.